இனி வருவது விரைவு செய்திகள். தமிழகத்தில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தூத்துக்குடி தொகுதி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். மேலும் அதிக அளவில் தொற்று பரவக்கூடாது என்பதற்காகத்தான் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கனிமொழி கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவும் வகையில் தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையை கண்காணிக்க குழு ஒன்றையும் நீதிமன்றம் நியமித்தது. இதனையடுத்து ஆக்ஸிஜன் உற்பத்தி பணியை தொடங்குவதற்காக மின்சாரம் தண்ணீர் விநியோகம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பதற்கான சோதனை தொடங்கியது. இந்நிலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பு பணியை கண்காணிப்பு குழுவினர் இன்று கள ஆய்வு மேற்கொண்டனர். ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி வரும் 15ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலையிலிருந்து 35 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் வழங்கப்படும். சிலிண்டர்களில் ஆக்ஸிஜனை நிரப்பி விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் தலைமை செயலாளராக பதவி வகிக்கும் இறையன்பு, தாம் இந்த பொறுப்பில் இருக்கும் வரை தான் எழுதியுள்ள நூல்களை எக்காரணம் கொண்டும் எந்த அழுத்தம் வரப்பெற்றாலும் எந்த திட்டத்தின் கீழும் வாங்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பார்ப்பவர்களுக்கு தன் பணியின் காரணமாக இது திணிக்கப்பட்டிருப்பதாக தோன்றி களங்கம் விளைவிக்கும் என்பதால் இந்த கடிதத்தை அவர் எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த வகையிலும் தமது பெயரோ பதவியோ தவறாக பயன்படுத்தக்கூடாது. அரசு விழாக்களில் அரசு அலுவலர்கள் யாரும் தனது நூல்களை அரசு செலவிலோ சொந்த செலவிலோ பரிசாக பூங்கொத்துகளுக்கு பதில் விநியோகிக்க வேண்டாம் என்று இறையன்பு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வேண்டுகோள் மீறப்பட்டால் அரசு செலவாக இருந்தால் அதற்கு தொடர்புடைய அதிகாரிகளிடம் வசூலிக்கப்பட்டு அரசு கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மண்டல கள ஒருங்கிணைப்பு குழு அலுவலர்கள் உடனான இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஹர்மந்தர் சிங் தலைமை தாங்கினார். சிறப்பு ஒருங்கிணைப்பு அலுவலரும் வணிக வரித்துறை முதன்மை செயலாளருமான சித்திக், சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி, காவல்துறை தலைவர் ஜெயராம் மற்றும் துணை ஆணையாளர்கள், மண்டல கள ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் 15 இடங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரியகுளம், கம்பம், சின்னமனூர் உட்பட 15 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தடுப்பூசி போடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதுடன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், இதன் காரணமாக அங்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், தேனி மாவட்டத்தில் சுமார் 49,000 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் சுமார் 15,000 பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் ரெம்டெசிவர் மருந்து விற்பனை தொடங்கியுள்ள நிலையில் அதை நோயாளிகளின் உறவினர்கள் பலர் வரிசையில் நின்று வாங்கிச் செல்கின்றனர். 6 பாட்டில்கள் கொண்ட ஒரு தொகுப்பின் விலை 9,408 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை வாங்க மருத்துவரின் பரிந்துரை கடிதம், கொரோனா பரிசோதனை சான்றிதழ், பாதிக்கப்பட்டவரின் ஆதார் எண் உள்ளிட்டவற்றை எடுத்து வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரையில் ரெம்டெசிவர் மருந்து விற்கப்படும் நிலையில் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மதுரைக்கு வந்து அந்த மருந்தை வாங்கிச் செல்கின்றனர். மக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்க முன்கூட்டிய டோக்கன் வழங்கப்படுகிறது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் தினமும் 500 ரெம்டெசிவர் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் வசிப்பவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கூடலூரில் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தாா்.